அருமை தம்பி செல்வம் அவர்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற பாராட்டு விழா நிகழ்வில் அருமைக்குரிய சகோதரர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், தமிழ்நாடு பொறியியல் கல்லூரிகளுடைய குழுமத்தின் தலைவர், அருமை சகோதரர் ஆர் எஸ் முனிரத்னம் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அருமைக்குரிய சகோதரர் செல்வம் அவர்களை வாழ்த்தி அமைந்திருக்கின்ற டாக்டர் வெங்கடசுப்பு அவர்களே, அருமைக்குரிய சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே, அருமைக்குரிய சகோதரர் டாக்டர் லட்சுமணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவரை வாழ்த்த வருகை புரிந்திருக்கின்ற பல்வேறு சமுதாய நண்பர்களே, தோழர்களே, குறிப்பாக என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் வேலூர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அவைத்தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது சகி அவர்களே, முன்னாள் மத்திய அமைச்சர் அருமை சகோதரர் சண்முகம் அவர்களே, மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் அருமைக்குரிய தம்பி டி கே ராமன் அவர்களே, பிரபு அவர்களே, முன்னாள் தலைவர் ஜோதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற பெருமைக்குரிய சகோதரர்கள் எம் சீனிவாசன் அவர்களே, பூமிநாதன் அவர்களே, வி சீனிவாசன் அவர்களே, மாறன் அவர்களே, சதீஷ்குமார் அவர்களே, சுந்தர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்மிடையே வருகை புரிந்திருக்கிற அன்புக்குரிய தங்கை திருமதி செல்வம் அவர்களே, அவருடைய குழந்தைகளே, நண்பர் செல்வம் அவர்களை பாராட்டுவதற்கும் வாழ்த்துவதற்கும் வருகை புரிந்திருக்கிற நண்பர்கள், பேராசிரியர்கள், அவரை பயின்ற பள்ளியிலிருந்து வந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்கள், அருமைக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். எனக்கு முன்னாலே உரையாற்றியும் வாழ்த்துரை வழங்கியும் இங்கே பல நண்பர்கள் பல்வேறு நல்ல கருத்துக்களையும் அவருடைய சேவைகளையும் அவருடைய திறமைகளை பற்றியும் மிகச்சிறப்பாக இங்கே எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை நான் பேசுவதற்கு என்னவெல்லாம் நினைத்திருந்தேனோ அதை பெரும்பாலும் பேசி முடித்துவிட்டால் நம்புகிறேன். ஆனாலும் அருமை தம்பி செல்வம் அவர்கள் வேலூர் மாவட்டத்திற்கு செல்வம், தமிழ்நாட்டுக்கு கிடைத்த செல்வம், இந்தியாவுக்கு கிடைத்த செல்வம். என்னுடைய நீண்ட நாள் நண்பரும் சகோதரருமான அன்புக்குரிய வேந்தர் ஜிவி அவர்கள், அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்திலிருந்து எனக்கு அவருக்கு பழக்கம். அவர் மத்தியிலும் மாநிலத்திலும் நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் என்று பல பொறுப்புகளிலும் இருந்தபோதும் எனக்கு பழக்கம். கல்லூரி தொடங்கி இன்றைக்கு விஐடியை உலக அளவில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற பெருமைக்கு சொந்தக்காரர் அருமை சகோதரர் ஜிவி அவர்களும், அவருக்கு துணையாக இளம் வயதிலிருந்தே அருமை தம்பி செல்வம் அவர்கள் காட்டிய பங்கு, உழைத்த உழைப்பு, அவருடைய வெற்றி பயணம்தான் இன்றைக்கு விஐடி உலக அளவில் சிறந்து விளங்குகிற ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக வளர்ந்திருக்கிறது. அருமை தம்பி செல்வம் அவர்கள் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு பொருள் பற்றி ஆராய்ச்சி கட்டுரை வழங்கி முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னர் டெல்லியில் அன்புக்குரிய சகோதரர் ஜிவி அவர்களும் நானும் நீண்ட நேரம் பேசுவதற்கான வாய்ப்பு இருந்தது. அந்த நேரத்தில் அவர் எங்களிடத்தில் பேசும்போது சொன்னார், நீங்கள்லாம் மத்திய அரசில் இருக்கிறீர்கள், ஆளுங்கட்சி தலைவராக இருக்கிறீர்கள், நம்முடைய நாட்டில் இருக்கிற மாணவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கிறார்கள், இன்றைக்கு அதனுடைய எண்ணம்
இந்தியாவிலிருந்து இந்த ஆண்டிலே மட்டும் 7.5 லட்சம் பேர் படிக்கிறார்கள். அவர்களெல்லாம் நம்முடைய நாட்டிலே படித்தால் நம்முடைய நாட்டுடைய பொருளாதாரம் வளரும், அதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று இந்நேரத்தில் அவர்கள் ஒரு கோரிக்கையை சொன்னார்கள். அவரோடு சேர்ந்து நானும் அந்த கோரிக்கையை மத்திய அமைச்சரிடத்திலே குறிப்பிட்டிருக்கிறோம். இருந்தாலும் அந்த பொருள் பற்றி இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஏனைய நாடுகள் என்று அளவிலே உயர்கல்வியிலே படிப்பெற சூழலை பற்றியும் அதனுடைய தாக்கத்தை பற்றியும் இன்றைக்கு மிகச்சிறந்த ஒரு கட்டுரையை, ஆராய்ச்சி கட்டுரை எழுதி நம்முடைய சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து அந்த பட்டத்தை அவர் நண்பர் செல்வம் பெற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அதனுடைய தாக்கம் என்னவென்றால், 7.5 லட்சம் மாணவர்கள் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போகிற போது அவர்கள் கட்டுகிற கட்டணம் என்பது மிக மிக பெரிய தொகை, பல கோடி ரூபாய் இந்திய மக்கள் பணம், நம்முடைய சொத்து வெளிநாடுகளுக்கு போகிறது. அது இங்கே இருந்தால், அந்த கட்டுரையை இங்கே உருவாக்கினால், அவருடைய தாக்கத்தை நிறைவேற்றினால் இந்தியா மேலும் உயரும், தமிழகம் மேலும் உயரும். அந்த அடிப்படையில் ஒரு சின்ன புள்ளி உருவத்தை இங்கே சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு சென்னை பல்கலைக்கழகத்தில் அவர் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். அவர் நினைத்திருந்தால் விஐடியிலே படித்து அந்த பட்டத்தை எளிதாக பெற்றிருக்க முடியும். நான் அவரிடத்தில் கேட்டேன், எத்தனை வருடங்கள் இதை முடிப்பதற்கு எடுத்துக்கொண்டு கேட்டேன், 6 ஆண்டுகள் என்று அவர் குறிப்பிட்டார். உண்மையாகவே ஒரு முனைவர் பட்டம் பெற வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் வேண்டும், படிக்க வேண்டும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும், எழுத வேண்டும், அதை சமர்ப்பித்து அதை கல்லூரி பல்கலைக்கழகத்தினுடைய குழு, பல்கலைக்கழக குழு பேராசிரியர்கள் படித்து அதை திருத்தி அதற்கு அனுமதி வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, உள்நாட்டிலும் தமிழ்நாட்டை மட்டுமின்றி வெளி மாநிலத்திலிருந்து ஒருவர், வெளிநாட்டில் ஒருவர் அதற்கு அத்தாட்சி தர வேண்டும், இந்த பொருள் பற்றிய அறிக்கை சரி என்று ஒப்புதல் தர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் முனைவர் பட்டம் கிடைக்கும். அதை மிகச்சிறப்பாக பெற்றிருப்பதற்கு அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் பாராட்டுகள். அதிலும் விஐடியில் அந்த பல்கலைக்கழகத்தில் மட்டும் 2800 பேர் மேலே முனைவர் பட்டம் பெற்றவர்கள் பணியாற்றுகிறார்கள். நம்முடைய ஜீவியவர்களும், அவருக்கு உதவியாக இருக்கிற துணைத்தலைவராக இருக்கிற தம்பி சொல்லுவர்களும் பராமரிக்கிற இந்த பல்கலைக்கழகத்தில் மட்டும். இது ஒரு செய்தி. அடுத்து, விஐடி பல்கலைக்கழகம் ஆண்டுதோறும் குறைந்தபட்சம் 300-500 பேர் வரை அங்கே முனைவர் பட்டத்திற்கு பதிவு செய்து படித்து கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ கடந்த இந்த 2000 பிறகு ஒரு 10,000 பேர் முனைவர் பட்டம் விஐடி மூலம் பெற்று தமிழ்நாட்டில், இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில், உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருப்பது மிகுந்த பெருமை. அது அன்புக்குரிய சகோதரர் ஜீவி இவர்களும் அருமை தம்பி சொல்வர்களும் எடுத்துக்கொண்ட முயற்சியின் வழியாக நம்முடைய நாட்டுக்கு திறன் வாய்ந்த மிகச்சிறந்த முனைவர்களை நாம் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்பது விஐடிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு பெருமை, இந்தியாவுக்கு பெருமை. அதை போலவே இன்றைக்கு பல செய்திகளை இங்கே நண்பர்கள் குறிப்பிட்டார்கள். அவரை பாராட்டும் போது பசுமை, வேலூர் பசுமையாக இருப்பதற்கு, விஐடி பசுமையாக இருப்பதற்கு பல முயற்சிகளை தம்பி செல்பவர்கள் எடுத்திருப்பதை பாராட்டினார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு நாட்டில் குறைந்தபட்சம் 33 விழுக்காடு பசுமை நிலைமை இருக்க வேண்டும். இன்றைக்கு அப்படி பல மாவட்டங்களில், பல மாநிலங்களில் அந்த நிலை மாறி இருக்கிறது. ஒரு காலத்தில் வெறும் பசுமை, அதன் காரணமாக நிறைய பசுமையாக இந்த மாநிலத்தை, மாவட்டத்தை வைத்திருந்தால் மழை வரும். மழையை கொண்டு வருவதற்கான சூழல் வரும். ஆகவே
பசுமை தமிழகம் என்ற தமிழ்நாடு முதலமைச்சருடைய தற்போதைய முதலமைச்சருடைய அந்த கோரிக்கையை வலுப்படுத்துவதில் நண்பர் தம்பி செல்வர்கள் முனைந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் தொடர்ந்து நாம் அதை முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம், இந்தியாவில் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாடு வளமாக இருக்க வேண்டுமென்றால் அந்த நாட்டுடைய பரப்பளவில் 33 விழுக்காடு குறைந்தபட்சம் பசுமையாக இருக்க வேண்டும் என்பது உலக நியதி, உலக வழக்கு, உலகத்தில் வேண்டும் என்ற நிலையை வைத்திருக்கிறோம். இது ஒரு செய்தி. அதற்காக அவர் எடுத்திருக்கிற முயற்சிக்கு வேலூருக்கு மழை வருகிறது, வேலூர் பாலாற்றிலே தண்ணீர் வருகிறது என்று நல்ல செய்தியை சொன்னார்கள். அதற்கு எடுத்துக்கிற முயற்சிக்கு மீண்டும் என்னுடைய சார்பில் வரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னொரு செய்தி, அமெரிக்க நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் ஜான் கெப்படி கென்னடி அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள். உலகம் முழுவதும் அவரை இன்றும் போற்றப்படுவதற்கு அது ஒரு காரணம். நாடு நமக்கு என்ன செய்தது கேட்காதீர்கள், நாட்டுக்கு நாம் என்ன செய்தோம் என்று கேட்க வேண்டும் என்று ஒரு அழுத்தமான கருத்தை உலகத்தில் பதிவு செய்தவர் ஜான் கென்னடி அவர்கள். அதை போலவே இந்த சமுதாயத்திற்காக பசுமை தமிழகத்தின் ஒரு பகுதியாக பசுமை வேலூர் நல்ல வாய்ப்புகளை வழங்குவதற்கு முயற்சிகள் என்று பல திட்டங்களில் அவர்கள் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பதை பாராட்டதோடு அருமேஸ்வரர் ஜிவி அவர்களும் அவருக்கு துணையாக தம்பி செல்வர்களும் இந்த மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் படிக்கிற ஏழை எளிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து ஆண்டுக்கு 65 மாணவர்களை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு 2000 ஆண்டிலிருந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் அவருடைய முழு கல்வி செலவையும் அவர்களே ஏற்று அந்த குழந்தைகளை மேலோனாக்கி வைத்திருக்கிறார்கள். மேல்நிலை படிப்பு வரை முடித்து வேலை வாய்ப்பு கிடைக்கிற வாய்ப்பினை பெற்றுத்தந்து இந்த தமிழ் சமுதாயத்திற்கு தன்னாலான மிகப்பெரிய உதவியை செய்து வருவது மிகுந்த பாராட்டுக்குரிய விஷயம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இன்னொரு செய்தி இங்கே பார்த்தோம். தன்னுடைய பிள்ளை பாராட்டு விழாவிலே கலந்து கொள்கிறார் என்ற செய்தியோடு தந்தை அருமைக்குரிய சகோதரர் ஜிவி அவர்கள் அவருடைய வாழ்த்துறையை வழங்கிய போது நான் மிகுந்த மனப்பூர்வமான ஒரு மகிழ்ச்சியை கண்டேன். ஒவ்வொரு தந்தையும் அதை உணர்வார்கள், அதை அனுபவிப்பார்கள். அந்த அடிப்படையில் அவளோடு இணைந்து அருமை தம்பி செல்வத்தை ஒரு தந்தை ஸ்தானத்தில் அதை வாழ்த்துவதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். ஒரு செய்தி, இன்னொரு செய்தியை சொல்ல வேண்டும். இன்றைக்கு இருக்கிற உலக நிலைப்பாட்டில் ஒவ்வொரு குழந்தையும் வளரும்போது தன்னுடைய தந்தையை விட தன்னுடைய தாயை விட அடுத்த நிலைக்கு முயற்சிக்கிற, முனைப்பு காட்டுகிற, முன்னேறுகிற, வாழ்க்கையின் வசந்தத்தை பார்க்கிற ஒரு தன்மை இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் நாட்டில் பல்வேறு முன்னேற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. மனித சமூக இயல்பு மாறி வருகிறது. அந்த மாற்றத்தின் நாயகர்களாக இன்று இளைஞர்கள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக அருமை தம்பி செல்வம் விளங்குகிறார். அவருடைய வேலூர் தமிழ்நாடு என்ற அளவில் இல்லாமல் இந்தியா என்ற அளவில் அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று அவரை வாழ்த்துகிறோம். நான் இங்கே வருவதற்கு முக்கியமான காரணங்கள், ஒன்று அருமை சகோதரர் ஜிவி அவர்கள், அவரோடு பழகிய நட்பு ஒன்று, அடுத்து இப்படிப்பட்ட இளம் தலைமுறைகள் தலைவர்களை வாழ்த்துவதென்பது நாம் அவர்களை வாழ்த்துவதென்பது அடுத்த கட்டத்திற்கு அவர்களை அடுத்து எடுத்து போக வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு நடந்திருக்கிறது. இந்த ஏற்பாட்டு அந்த ஏற்பாட்டாளர்களுக்கு என்னுடைய சார்பில் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். அதுவும் தலைமுறை பேரவை என்ற அடிப்படையிலே அந்த ஒரு துறையை ஒரு செயலாக்கத்தை தொடங்கியிருப்பது வரவேற்கக்கூடிய உண்டு. புதிய தலைமுறை புதிய
வாழ்வியல் முறை நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட மாற்றத்திற்கு தம்பி செல்லும் போன்றவர்கள் தேவை. இவரை போல இவரை பார்த்து இன்னும் இளைஞர்கள் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்புகளை நீங்கள் வழிகாட்ட வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பின் வழியாக புதிய சமுதாயம் படைப்பதற்கு, புதிய தமிழகம் உருவாவதற்கு, தமிழ்நாட்டுடைய மேலும் மேலும் நல்ல திட்டங்கள் செயல்பாடுகள் இந்த நாட்டு மக்கள் கிடைப்பதற்கு நாமெல்லாம் கருவியாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே ஈன்ற பொழுதில் தன்மகனை சாந்துன கேட்டதா என்பதைப் போல இன்றைக்கு சகோதரர் ஜீவி அவர்கள் அடைந்த இன்பத்தை போல் நானும் அடைகிறேன். உங்களை மனதார அன்போடு வாழ்த்துகிறேன். பல்லாண்டு வாழ்ந்து பேரும் புகழோடு தமிழ் சமுதாயத்திற்கு பங்காற்ற வேண்டும் என்று சொல்வதிலே எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஒன்று, அந்த குடும்பம் பரம்பரை காங்கிரஸ் குடும்பம். அவருடைய தாத்தா எங்களுடைய கட்சிக்காரர், எங்களுக்கு சொந்தக்காரர், நீங்களும் எங்கள் சொந்தக்காரர். ஆகவே அப்படிப்பட்ட உணர்வோடும் இதை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே கட்சி சார்பற்ற முறையில் எல்லோரும் அன்போடும் பண்போடும் பாராட்டுகிற உங்கள் பண்புக்கு என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நீண்ட நாள் வாழ்ந்து சமுதாயத்துக்கு பணியாற்ற வேண்டும் என்று வருகிறேன். நன்றி. ஜெயின். வெற்றி தலைமகன் இன்று எடுத்த சாதனை திருமகனை பாராட்டி மிக அற்புதமான சிறப்புரையை மலரும் நினைவுகளோடு வழங்கிய சிறப்பு விருந்தினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு நினைவு பரிசை வழங்குகிறார் விழாநாயகன் டாக்டர் ஜிவிஎஸ் அவர்கள்.